Hi children, welcome to the social studies class, class 5, lesson 2, parallels and meridians. Last class what we have seen, what is mean by parallels and important features of parallels. Right now we are going to see about meridians. Meridians mean dheerka kodugal abin solluvanga. See, listen, meridians, imaginary lines running from north to south are called meridians or lines of longitude. அதாவது இப்போ நம்ம globe பார்த்திருப்ப இல்லைங்களா, குளோப் மேல நிறைய லைன்ஸ் ரன் ஆகும். ஸோ அந்த லைன்ஸ் எல்லாம் எப்படி வரையப்பட்டது அப்படின்னா ஒரு கற்பனை கோடுகள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ மெரிடியன்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா லைன்ஸ் ஃப்ரம் நார்த் டு சவுத். இங்கே see, listen, எப்பவுமே இப்படி ஒரு ப்ளஸ் சிம்பிள் போட்டீங்க அப்படின்னா இங்கே நம்மளுடைய ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஈஸ்ட், நம்மளுடைய லெஃப்ட் சைடு இருக்கிறது வெஸ்ட்டு. அப்போது டாப்பில் இருக்கிறது நார்த், கீழே இருக்கிறது சவுத்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போது இங்கே ஈஸ்ட்டுக்கும் வெஸ்ட்டுக்கும் லைன் மூவ் ஆகுது இல்லையா, அது என்னென்னு சொல்லுவாங்க பேரலல் சொல்லுவாங்க. இப்போது இங்கே நார்த் டு சவுத் இந்த லைன்ஸ் என்னென்னு சொல்லுவாங்கன்னா மெரிடியன்ஸ் சொல்லுவாங்க, ஆர் லைன்ஸ் ஆஃப் லாங்கிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. தீஸ் லைன்ஸ் ஆர் ட்ரான் ஃப்ரம் போல் டு போல், அதாவது போல் இஸ் நத்திங் பட் துருவங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இங்கே மேலே இருக்கிறது நார்த் போல், கீழே இருக்கிறது சவுத் போல். இந்த இரண்டு துருவங்களுக்கு இடையே வரையப்படுற கற்பனை கோடுகள் தான் என்னன்னு சொல்லுவாங்க மெரிடியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் மெரிடியன்ஸ், ஆல் மெரிடியன்ஸ் ஆர் ஆஃப் த சேம் லென்த். அதாவது இங்கே இருக்கக்கூடிய மெரிடியன்ஸ், அதாவது இந்த லைன்ஸ் எல்லாமே சேம் லென்த்தில் இருக்கும். ஒரு மெரிடியனுக்கும் இன்னொரு மெரிடியனுக்கும் லென்த் அப்படின்றது குறையாது, சேம் லென்த்தில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. த மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் பிட்வீன் எனி டூ மெரிடியன்ஸ் இஸ் அட் த ஈக்வேட்டர். அதாவது லிசன்மா, இங்கே பேரலல்ஸில் இங்கே ஈக்வேட்டார் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அப்போ இது 0 degree ஓகேவா. இந்த ஈக்வேட்டாரில் இருக்கும்போது இங்கே ஒரு மெரிடியனுக்கும் இன்னொரு மெரிடியனுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் அப்படின்றது அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. தென் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் எனி டூ மெரிடியன் டிக்ரீஸ் ஆஸ் வி மூவ் அவே ஃப்ரம் த ஈக்வேட்டர் டுவர்ட்ஸ் த போல். அதாவது இங்கே ஈக்வேட்டரில் இருக்கும்போது மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் அப்படின்றது இருக்கும், அதாவது ஒரு மெரிடியனுக்கும் இன்னொரு மெரிடியனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் அப்படின்றது அதிகமாக இருக்கும். இதுவே இப்போ உங்கள் ஈக்வேட்டார்லேருந்து இங்கே போல் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ துருவங்களை நோக்கி நம்ம போயிட்டு இருந்தோம் அப்படின்னா இங்கே மேலே போக போக இந்த ரெண்டு மெரிடியனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் அப்படின்றது குறைஞ்சிக்கிட்டே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. தென் மெரிடியன்ஸ் அட் த பேரலல்ஸ் அட் ரைட் ஆங்கிள், மெரிடியன்ஸ் ஆர் யூஸ்ட் டு மெஷர் டிஸ்டன்ஸ் இன் த ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷன். அதாவது மெரிடியன்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷனில் இருக்க டிஸ்டன்ஸை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு மெரிடியன்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றாங்க. ஹவு மெரிடியன்ஸ் ஆர் நம்பர், யூ ஹாவ் ரீட் த டு நம்பர் த பேரலல்ஸ் வி ஸ்டார்ட் ஃப்ரம் த ஈக்வேட்டர். அதாவது இப்போ பேரலல்ஸில் நம்பர்ஸ் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் இல்லையா, என்னென்னு சொல்லணும், ட்ராபிக் ஆஃப் கேன்சர், ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான், ஆர்க்டிக் சர்க்கிள், அண்டார்க்டிக் சர்க்கிள். அப்போ இங்கே ஈக்வேட்டார் 0 degree இருக்கும். ஸோ இங்கே தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா பேரலல்ஸ்க்கான ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. லிசன், சிமிலர்லி வி நீட் ஏ ஸ்டார்டிங் பாயிண்ட் டு நம்பர் த மெரிடியன்ஸ். அதாவது மெரிடியன்ஸு நம்பரிங் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்றது கண்டிப்பாக தேவை. இன் 1884 இட் வாஸ் டிசைடட் டு ஃபிக்ஸ் கிரீன் விச் எ பிளேஸ் நியர் லண்டன் ஆஸ் அ ஸ்டார்டிங் பாயிண்ட் ஃபார் நம்பரிங் மெரிடியன். அதாவது இப்போது பேரலல்ஸு நம்பர் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட், அதாவது ஈக்வேட்டார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் இல்லையா. இப்போது இங்கே மெரிடியன்ஸை நம்பரிங் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்றது கண்டிப்பாக தேவைன்னு சொன்னேன். ஸோ கிரீன்விச் அப்படின்ற ஒரு பிளேஸ் எங்கே இருக்குன்னா நியர் லண்டன் கிட்டே இருக்குது. ஸோ இதுதான் என்ன அப்படின்னாக்கா இந்த பிளேஸ் தான் வந்து மெரிடியனை கவுண்ட் பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்போ டிசைட் பண்ணது அப்படின்னா 1884 ஓகே. த மெரிடியன் தட் பாஸ்டு த்ரூ கிரீன்விச் வாஸ் மார்க்டு 0 degree அண்ட் நம்பர் ப்ரைம் மெரிடியன். அதாவது இப்போது இப்படி லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ இது என்ன அப்படின்னா 0 degree ஓகேவா. ஸோ இந்த லைன் எதன் வழியாக பாஸ் ஆகுது அப்படின்னா கிரீன்விச்ன்ற பிளேஸில் ஸ்டார்ட் ஆகுது. இதுதான் என்ன அப்படின்னா ஸ்டார்டிங் பாயிண்ட், அதாவது இந்த கிரீன்விச்ன்ற பிளேஸில் இருக்க டைம் தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஸ்டாண்டர்ட் டைம்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த 0 degree இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, ஸோ இது என்ன அப்படின்னா ப்ரைம் மெரிடியன், முதன்மை தீர்க்க ரேகைகள் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா.
prime meridian. Okay. The longitude of a place is measured east or west of the prime meridian. அதாவது இது line, இது என்னன்னா 0, இது prime meridian, இந்த side என்னன்னா east, இந்த side என்னன்னா west. இப்போ இந்த side measure பண்ணுறதால் இருந்தாலும் சரி, இங்க west side measure பண்ணுறதால் இருந்தாலும் சரி, இதுதான் என்ன அப்படினாக்கா prime meridian இருக்கு அப்படி சொல்கிறாங்க. Like parallels, meridian are also drawn at intervals of 1 degree. அதாவது இப்போ parallel எப்படி draw பண்ணிருப்பாங்களோ அட் இன்டர்வல் சம் டிஸ்டன்ஸ் விட்டு, அதே மாதிரி தான் மெரிடியன்ஸும் ட்ரா வரைஞ்சிருக்காங்க. சி ஹியர், இங்கே 0 degree, திஸ் ஒன் இஸ் ஈஸ்ட், திஸ் ஒன் இஸ் வெஸ்ட். நவ் 1, 2, 3. அப்போது இந்த சைட் பார்த்தோன்னா 1, 2, 3. ஸோ இந்த மாதிரியான இன்டர்வல்ஸில் தான் இந்த கற்பனை கோடுகள் வரையப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? தென் இஃப் வி மூவ் அவே ஃப்ரம் த ப்ரைம் மெரிடியன் டுவர்ட்ஸ் த ஈஸ்ட் ஆர் வெஸ்ட், வி ரீச் ஆஃப் அரவுண்ட் த எர்த் அட் 180 டிகிரி. அதாவது இப்போது இந்த மெரிடியன்ஸ் நம்பர் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுனா ஃப்ரம் 1 to 180 டிகிரி வரைக்கும் இருக்கும். அப்போது நம்ம இங்கேருந்து இங்கே ப்ரைம் மெரிடியன்லேருந்து வெஸ்ட் சைட் போனாலும் நம்ம 1 டிகிரியே கிராஸ் பண்ணியிருப்போம். இங்கேருந்து வெஸ்ட் சைட் மூவ் ஆகி வந்திருந்தாலும் நம்ம ஒரு 1 டிகிரி அப்படின்றத கிராஸ் ஆகி வந்திருப்போம்னு சொல்கிறாங்க. தஸ் தேர் ஆர் 180 meridians டுவர்ட்ஸ் த ஈஸ்ட் ஆஃப் த ப்ரைம் மெரிடியன் அண்ட் 180 meridians டுவர்ட் த வெஸ்ட் ஆஃப் த ப்ரைம் மெரிடியன். தென் The meridian of 180 degree east and 180 degree west is the same line. அதாவது இங்கே பார்த்துக்கோங்க, இந்த லைன் ரெண்டாக டிவைட் பண்ண அப்படின்னா இந்த சைடு ஈஸ்ட்னு சொன்னேன் இல்லைங்களா, அப்போது இது என்ன அப்படின்னா வெஸ்ட். ஓகே, இங்கே 0 டிகிரியில் இருக்கும். இங்கே இருக்கிற மெரிடியன்ஸ் இந்த சைடு எவ்வளோ லைன்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா 180 இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போது இங்கே வெஸ்ட் சைடு எவ்வளோ இருக்கும், சேம் அதே தான், 180 டிகிரி வெஸ்ட் சைடு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இன் டோட்டல் தேர் ஆர் 360 meridians ப்ளஸ் ரிசன். இப்போது இதை ரெண்டாக பிரித்தோம் அப்படின்னா இது என்னென்னு சொல்லுவாங்க, ஈஸ்ட்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்போ இது என்னது வெஸ்ட்டு. அப்போ ஈஸ்ட் சைடு எவ்வளோ மெரிடியன்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க, 180 டிகிரி இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா, அப்போது வெஸ்ட் சைடும் கண்டிப்பாக எவ்வளோ இருக்கும், 180 டிகிரி மெரிடியன்ஸ் இருக்கும் இல்லையா. அப்போ இதை டோட்டலாக கவுண்ட் பண்ணோம்னா 360 meridians இருக்கும் இல்லையா. அப்போ மொத்தமாக எவ்வளோ மெரிடியன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோன்னா 360 தீர்க்கக்கோடுகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? லொக்கேட்டிங் பிளேஸ் ஆன் த குளோப், த பேரலல் அண்ட் மெரிடியன் ஃபார்ம் ஏ நெட்ஒர்க் ஆஃப் லைன்ஸ் ஆன் த குளோப். அதாவது இங்கே பேரலல் அப்படின்றது சைடில் மூவ் ஆகிற கோடு. லிசன் ஹியர், பேரலல் அப்படின்றது சைடில் கிராஸ் ஆகிற லைன்ஸ், மெரிடியன் அப்படின்றது இங்கே நார்த் போல் டு சவுத் போல் இருக்கிற ஒரு லைன்ஸ் தான் என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா மெரிடியன் சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெண்டுமே சேர்ந்து என்ன மேக் பண்ணுது அப்படின்னா ஒரு நெட்ஒர்க், ஒரு வலையமைப்பை மேக் பண்ணுது. எங்கே அப்படின்னா குளோப். ஓகேவா? ஸோ இதுதான் என்னென்னா அந்த வலையமைப்புன்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் கால் கிரிட், அதாவது இது ஒரு கட்டங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. வி யூஸ் இட் டு லொக்கேட் பிளேசஸ் ஆன் த குளோப். ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ஒரு பிளேஸை லொக்கேட் பண்ணுறதுக்கோ இல்லை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கோ இது இந்த கிரிட் அப்படின்றது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக. டு லொக்கேட் ஏ பிளேஸ் வி மஸ்ட் நோ த வேல்யூ ஆஃப் இட்ஸ் பேரலல் ஆர் லேட்டிடியூட் அண்ட் இட்ஸ் மெரிடியன் ஆர் லாங்கிடியூட். அதாவது லைன்ஸ் அப்படின்றது நமக்கு கண்டிப்பாக தேவை, ப்ளஸ் இதனுடைய முக்கியத்துவம் நம்ம தெரிஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. லிசன், பேரலல் அப்படின்னா என்னென்னு சொல்லுவாங்க, லேட்டிடியூட் அண்ட் மெரிடியன் அப்படின்னா லாங்கிடியூட் சொல்லுவாங்க. சரிங்களா? த பாயிண்ட் அட் விச் த பேரலல் அண்ட் மெரிடியன் கிராஸ் ஈச் அதர் இஸ் த லொக்கேஷன் ஆஃப் த பிளேஸ். அதாவது இங்கே என்ன அப்படின்னாக்கா பேரலலும் சரி மெரிடியன் சரி ஒவ்வொரு லைனும் எப்படி இருக்குது, ஒன்றுக்கு மேலே ஒன்று கிராஸ் ஆகிட்டு இருக்கு இல்லையா. ஸோ இந்த கட்டங்கள்லாம் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ஒரு பிளேஸை நம்ம ஈஸியாக லொக்கேட் பண்ணுறதுக்கும், சாரி ஒரு பிளேஸை லொக்கேட் பண்ணுறதுக்கும் ப்ளஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட், தேங்க்யூ ஸோ மச்.